ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஸ் அண்ட் மில்கி ஷோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இறால் கிரேவி பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்தாலாம். நான் வந்து 300 350 கிராம் இறால் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம், அப்புறம் ஆஃப் வெங்காயம், 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், சீரக பவுடர், அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஸ்பைசஸ், சோம்பு, கருவேப்பிலை, மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் உப்பு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் அடுப்பில் வச்சிடலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன். ஒரு 4 ஸ்பூன் போதும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி, நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காய தக்காளி இன்னும் நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த இறால் சேர்த்துக்கலாம். இப்போ இறால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச வெங்காய தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வெங்காய தக்காளியோடய குக் பண்ண விடலாம். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இறால் வேகிறதுக்கு 15-20 நிமிஷம்தான் ஆகும். சீக்கிரமாக வெந்துடும். மசாலாலாம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு, மல்லித்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும் போது கொஞ்சமாக சேர்த்தோம், இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம தண்ணியெலாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. இந்த இறால்லேருந்தே தண்ணி விடும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஓப்பன்லேயே குக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அதுவே நீர் விட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் குக் பண்ணலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது இறால் வெந்துருச்சு, நல்லாவே வெந்துருச்சு. பார்க்கும்போதே தெரியுது நல்லா வெந்திருக்குன்ட்டு. இப்போது நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கடைசியாக தேங்காய் பேஸ்ட்டுக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்தா நமக்கு கிரேவி நல்லா வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.